இல்லையம்மா. என்னங்க இப்படிலாம் இருந்துட்டாலும் சரி, இன்னைக்கு பொழுது விடிய போகுது இல்ல? ஆமா, உன்னை காண பண்ணும். உன்னுடைய அண்ணன்மார்கள் ஏழு பேரும் அப்படியா? இந்த ஊருக்குள்ள எத்தனை பேர் இருப்பாங்க? ஓடி போறது சர்வசாதாரணமான விஷயமா? இல்ல இவ்வளவு ஈஸியா வந்து நான் ஓடி போயிருவேன் சொல்லி குட்டை எப்படிங்க ஓடி போறது? அது வழியா சொல்லணும் இல்லையா? ஓடி போட சொல்லானே, அங்க வந்துடுறேன் நான் போன் பண்றேன்னு சொல்லிட்டேன். இங்க அனுபவ சார் பேசுறாரு பத்தியா? அடப்பா என்னங்க வந்துருவீங்க? இல்ல உங்களை நம்பி வராம வேற யார நம்பி வர போறேன்? இல்ல எப்படி வரணும்னு சொன்னேன். இன்னைக்கு ஏமாத்திட்டு போயிட்டேன். இல்ல எப்படி வரணும் எங்க வரணுங்கறத சொல்லுங்க, அப்புறம் வரலாமா வர வேணாமாங்கறத அப்புறம் யோசிக்கிறேன். இல்லையம்மா, உன்னுடைய அரண்மனைக்கு பக்கத்துல சரி கருப்பாய் கட்டி வச்ச கல்லு கட்டு ஊரணி மண்டபம் இருக்குதுல்ல? ஆமா, அந்த ஊரணிக்கு தண்ணி எடுக்க போறேன்னு சொல்லிட்டேன். சரி, மண்ணங்க எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறமா நீ மட்டும் தன்னது நிலையில வந்துரு ஊரணி கரைக்கு. ஆமா, தண்ணி எல்லாம் ஐயோ, நான் ரெண்டு பேரும் ஓடி போறதுக்கு வழி சொல்றியா? அந்த ஊரணிக்கு வந்துட்டீங்கன்னா பொழுது விடுறதுக்குள்ள சரி உனக்காக நான் உத்தக்கட்டு பழத்துல காத்துக்கிட்டு இருப்பேன். வர்றதெல்லாம் பிரச்சனை இல்ல, எப்படி வர்றது, என்ன ஒரு எங்க அண்ணன்கிட்ட என்ன ஒரு காரணம் சொல்லிட்டு வர்றது அப்படி சொல்லுங்க பாக்கலாம். Thank you.